ஓகே. இப்போ வந்து மாஸ்டர்காமில் நம்ம ட்ராயிங் போடுறது, ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் போட்டு அதோட நம்ம டர்னிங்கில், மெயினாக டர்னிங் தான் பார்க்குறோம் இன்றைக்கி. டர்னிங்கில் அதோடய டூல்ஸு, நம்ம ஓடி, டர்னிங்கு, குருவிங், இல்லை ட்ரில்லு, அந்த மாதிரி எல்லா இதையுமே ஒரே மெத்தடில் ஒரே ட்ராயிங்கில் பார்த்துருவோம். கொஞ்சம் ட்ராயிங் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து பேசிக்லேருந்து லைட் லைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, என்னென்னா நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு மாஸ்டர் கேம் கோர்ஸ் போயோ அந்த மாதிரியோ நான் எதுவும் கற்றுக்கலை, நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இதை விட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டூல்ஸ் வச்சு எப்படி ட்ராயிங் பண்ணுறது, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இது வரைக்குமே ஒர்க் பண்ண எல்லா டர்னிங் ஜாபுக்கும் நான் இது வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு போதுமானதாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அவசியம் இல்லை இல்லையா, ஒரு 10 கமாண்ட் தெரிஞ்சாலே போதுமானதான். சரிங்களா, மொதல் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டூல்ஸ் எங்கே எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ரைட் சைடு போங்க, போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸ்கெட்சிங், ட்ராஃபிங் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்கின்ல வந்து நிற்கும். அது நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இதை அசம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சிம்பிளாக ட்ராயிங் போகிறேன். இது வந்து லைன் கமாண்டு, இது ஒரு லைனை போடுறது. அதுக்கடுத்து இது வந்து பெர்பெண்டிகுலராக வரும், ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதாவது ஒரு லைனை செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து பெர்பெண்டிகுலராக லைன் வரும். சரிங்களா, அடுத்து இது வந்து பேரல், நம்ம ஆட்டோக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அந்த லைன் ஒரு லைனை கிளிக் பண்ணி அதுக்கு பேரலாக இன்னொரு லைன் போடுறது. அது வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்தா அது வந்து வரணும். சரிங்களா, அதுக்கடுத்து இது வந்து சர்க்கிள் போடுற கமாண்டு. அதுக்கடுத்து வந்து இது ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, பாலிகனு அந்த மாதிரி போடுறது. இது வந்து சேம்பரும் ரேடியஸ் நம்ம ஃபில்லட் ரேடியஸ் அடிக்கிறது அந்த மாதிரி. சரிங்களா, மற்றபடி இந்த ஒரு 4 கமாண்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70% ட்ராயிங்கை முடிச்சிடலாம். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு 3D தான் யூஸ் ஆகும். அடுத்து வந்து இது வந்து ட்ரிம் பண்ணுற கமாண்டு. இந்த ட்ரிம் பண்ணுற கமாண்டு பார்த்திங்கன்னா இதை செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 ஆப்ஷன் வரும். இது என்னென்னா ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னொரு லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து இதுவும் கிட்டத்தட்ட 2 லைன் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணுறது. இது 3 லைன் இருந்துச்சுன்னா கட் பண்ணுறது. இது வந்து நமக்கு பர்டிகுலராக எந்த லைன் வேணாமோ அதை கட் பண்ணுறது. நம்ம இது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, டிவைடட் இந்த லைனை தான் நம்ம மேக்ஸிமம், இந்த ட்ரிமிங் கமாண்டை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் நமக்கு, இந்த மாதிரி சிம்பிளுக்கு வந்து டைமென்ஷன் எடுக்கிறது. ஸ்மார்ட் டைமென்ஷன், டைமென்ஷனில் போய்ட்டு நம்ம எவ்வளோ இருக்குது என்னென்னு செக் பண்ணுறது அந்த மாதிரி. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன, இது வந்து டெலீட் ஆப்ஷனு. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், இது வந்து ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைட் வியூ அந்த மாதிரி மாற்றுறது. இப்போ நம்ம 3D ஒன்றும் போட போகிறதில்ல, அதனால் இதுவும் தேவையில்லை. வேறு என்ன, வேறு வந்து இதில் பார்த்தீங்கன்னா வியூ, இது வந்து நம்ம டூல்ஸ் செட் பண்ணுறது, ஸ்டாக் வைக்கிறது, அதை அந்த ஒரு வியூவை வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த டகுள் ஆப்ரேஷன் இருக்குல்ல, இதை வந்து ஓகே பண்ணால் இந்த புதுசாக விண்டோ வரும். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வியூவில் போனால் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து இந்த ஃபிட்டுனால் நம்ம குண்டக்க மட்டக்க ட்ராயிங் போட்டோம் அப்படின்னா அதை ஒரு டிஸ்பிளேக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபிட்டுன்றதை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா மொத்த ட்ராயிங் எங்கெங்கெல்லாம் ட்ராயிங் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்குற விண்டோ மாதிரி ஆகிடும். இப்போ இது நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே ஒரு லைன் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைன் போட்டேன், ஜூமை குறைச்சிட்டு இந்த மூலையில் ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் எங்கெங்கேயோ இருக்குது. இதை நம்ம ஃபிட்டு கொடுத்தோன்னா இது மட்டும் ஒரு டிஸ்பிளேக்குள்ள அமையும். இந்த லைனும் இங்கே இருக்குது, இந்த லைனும் இந்த மாதிரி. சரிங்களா, இதே வந்து இதை நான் டெலீட் பண்ணுறேன்னு சொன்னோம். ஏ ஓ, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். இந்த இடத்துல லைனே இல்லை, 3 லைனும் இங்கே இல்லை. இப்போ இந்த மொத்த விண்டோலேயும் இந்த ஒரே ஒரு புள்ளி மட்டும் தான் லைன் இருக்குன்னு சொன்னேன். இந்த ஒரு புள்ளியை அந்த ஒரு விண்டோக்குள்ளே அதை அடைக்கும். அடிச்சிச்சா, அதான் இதோட இந்த ஃபிட்டோட ஆப்ஷன் இதுதான். சரிங்களா, அதுக்கு வந்து வேறு என்ன இதில் முக்கியமானது, எக்ஸ்வாம். எக்ஸ்வாம் நமக்கு தேவைப்படும், மிரர் நமக்கு தேவைப்படும், ரொட்டேட்டும் நமக்கு தேவைப்படும். இது நான் எப்படி யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். சரிங்களா, ஆப்செட்டும் நமக்கு தேவைப்படும், மூவ் டு அர்ஜின் நமக்கு நிறையா தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, டிரான்ஸ்லேட்டும் தேவைப்படும். இது மிஷின் டைப்பு, இது நம்ம டூல் செலக்ஷன் பண்ணும்போது சொல்கிறேன். இது எல்லாமே கம்பல்சரி தேவைப்படும். இதுதான் நம்ம டர்னிங்குரிய டூல் பாத் எல்லாமே. சரிங்களா, இப்போது நான் சிம்பிளாக ஒரு ட்ராயிங் ஒன்று போடுறேன். லைனு இதில் வந்து ஒரு லைன் போடுறோம். இதோட லென்த்து வந்து ஒரு
இரநூறுமான்னு வச்சுக்கோ, ரைட்டு 200 ரூபா. இப்போ வந்து ஒரு த்ரெட்டு, அதுக்கடுத்து ஒரு குருவு, ஒரு ரேடியஸு, ஒரு டேப்பரு, அதுக்கடுத்து ஒரு பெரிய குரு, அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த 200 இருக்குது. இப்போ த்ரெட்டு வந்து M30 போடலாம். அப்படின்னா M30னா 30 டயாமீட்டர் இருக்கணும். அப்படின்னா இது இப்போ நம்ம போட போகிறது ஹாஃப் வியூ மட்டும் போட போகிறோம் சரிங்களா. இங்கேருந்து ஒரு ஹாஃப் வியூ மட்டும் போட போகிறோம். 30 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 30 ÷ 2, ஏன்னா ஹாஃப் வியூ தான் போட போகிறோம். எல்லா டைமென்ஷனுமே டயாமீட்டர் பார்த்திங்க நம்ம ஹாஃப் ஹாஃபாக தான் கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ஃபுல் ட்ராயிங்கி ஒரு ஹாஃப் ட்ராயிங் போட்டு அப்படியே மிரர் பண்ணி கீழே வைக்க போகிறோம் சரிங்களா. கீழே இப்போயே நம்ம ட்ராயிங் போடணும் அவசியம் இல்லை. இப்போ 15 வந்துருச்சு. அதுக்கப்புறத்து வந்து த்ரெட்டோட லென்த் வந்து பேரல் லைனு இப்போ என்ன யூஸ் பண்ணுறதுன்னா இந்த லைனை செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கோ. அப்படின்னா இப்போ 41.59 வந்து நான் சும்மா கிளிக் பண்ணியிருக்கேன். எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுன்றதை இந்த ப்ளூ கலரை இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கலையா, அதை செலக்ட் பண்ணினா மறுபடியும் மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்தீங்க ப்ளூ கலர் வந்துடும். அப்போ நம்ம அழிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அப்படின்னா அழிச்சிட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ, எனக்கு ஒரு 50 mm வேணும் இந்த த்ரெட்டோட லென்த்து. அப்படின்னா 50 கொடுத்து எனக்கு போயிட்டேன்னா 50 வந்துடும் சரிங்களா. ஓகே ரைட்டு. இப்போ ட்ரிம்மு போயிட்டு எக்ஸ்டென்ஸாக இருக்க லைனை தூக்கி விட்டுறோம் ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பேரலில் போகிறோம். இப்போ வந்து அடுத்த ஒரு லைனு, இங்கே வந்து 26 ÷ 2. அதுக்கப்புறம் வந்து 40 ÷ 2. அதுக்கப்புறம் வந்து 60 ÷ 2. ஓகே, இந்த மூணு லைனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் மூணு லைன், இது வந்து குரு, இந்த லைனு இப்போ நமக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரெட்டு முடிஞ்சு இந்த குரு இருக்கியா அதோட தான் இது. இப்போ இங்கேருந்து இது எவ்வளோனா 50, இங்கிட்ட ஒரு 10 வச்சுட்டோன்னா 60. ஓகே, இப்போ நம்ம இப்போ இதுவும் தேவையில்லை, குருவோட டைமென்ஷனை முடிச்சிட்டோம். இப்போ 40 ÷ 60 சரிங்களா. இதோட லென்த் எவ்வளோனா 20 ÷ 50 ÷ 70 ÷ 30 ÷ 100. இங்கேருந்து ஒரு 100, இப்போ இங்கேருந்து ஒரு 100ஆ 100. ஓகே, இப்போ லைன் போயிட்டு இங்கேருந்து இப்போ நம்ம ஒரு டேப்பர், இங்கேருந்து ஒரு டேப்பர் அடிக்க போகிறோம். இங்கேருந்து இந்த லைனுக்கு ஒரு டேப்பர். அதுக்கப்புறம் இங்கேருந்து அதே மாதிரி பேரல் பண்ணி ஒரு 10 ஒரு ஸ்ட்ரெயிட் லேண்ட் போகுது. இப்போ நம்ம தேவையில்லாதெல்லாம் தூக்கி வைப்போம். சாரி சாரி சாரி. அண்டோ ஆப்ஷன் இதையும் நான் தேவையில்லாமல் தூக்கி வச்சேன். இதோட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேப்பர் வாய்ப்பு முடிஞ்சு அதோட இங்கேருந்து 35, இது 70 டயாமீட்டர்னா 35 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 50 ÷ 100 50 போட்டாச்சு. இப்போ நம்ம டிராயிங் எழுதி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வந்து ஒரு 9, இங்கேருந்து இது வந்து 60 ÷ 20. இப்போ இங்கே இருக்கிற ஒரு ரேடியஸ் அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் ஆப்ஷனு. இது சேம்பர்னால் சேம்பரு, ரேடியஸ்னால் ரேடியஸ், ரேடியஸ்க்கு போயிட்டு இது ஒரு 10 ரேடியஸு. இங்கே வேணும் அப்படின்னா ஒரு 5 ரேடியஸ்னால் ரேடியஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டு
இங்கே அஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா சின்னதாகிடும், ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகே ரைட்டு. இப்போ இந்த இடத்துல சாம்பர் ஒன்று அடிச்சுப்போம். சாம்பர் ரெண்டு மணி சாம்பர் அடிப்போம். ஓகே ரெண்டு மணி சாம்பர் இங்கே 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 கூட ரெண்டு மணி சாம்பர் அடிச்சுப்போம். இங்கே ஓகே கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹாஃப் இயர் டிராயிங்கை முடிச்சிட்டோம். அப்படியே இதை போயிட்டு எக்ஸ்ட்ராமு மிரரு இங்கேருந்து இப்படி செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிச்சுட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ஆக்சிஸ் காண்டி எந்த ஒரு லைனை பேஸ் பண்ணி மிரர் பண்ண போகிறோம். இந்த லைனை செலக்ஷன் பண்ணிட்டு இந்த ஃபேஸை பண்ணிங்கன்னா இந்த டிராயிங்கு இங்கிட்ட இருக்கிற டிராயிங் அப்படியே ரைட் சைடு மாறும். இதே இந்த லைனை பேஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மாறும். இந்த லைனை பேஸ் பண்ணால் இந்த படம் இப்படி இந்த சைடு வரும். அதுதான் இப்போ இந்த லைனை பேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு, ஓகேங்களா? ஓகே ரைட்டு. இப்போ கிட்டத்தட்ட டிராயிங்கை நம்ம முடிச்சிட்டோம். என்ன பண்ண போகிறோன்னா மிஷின் வேலை செலெக்ஷனில் போயிட்டு நான் டர்னிங் செலெக்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி இப்போ ஸ்டாக் செட் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் இதில் போயிட்டு ஸ்டாக் செட்டப் பண்ணுறோம். இதில் மறுபடியும் ப்ராப்பர்ட்டி போகிறோம். ஸ்டாக் வந்து ஓடி வந்து நமக்கு இப்போ டிராயிங் சைஸ் வந்து 100 இருக்குது. அப்போ வந்து ஒரு 105 வச்சுப்போம் ஓடி சைஸு, சரிங்களா? லென்த் வந்து நான் இப்போ 200 எம்எத்துக்கு டிராயிங் போட்டிருக்கேன், அதனால் ஒரு 250 வச்சுப்போம். பொசிஷனெல்லாம் 0. இப்போ வந்து இது எவ்வளோன்னா ஃபேஸில் எனக்கு 0 ஸ்டாக் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். வேணால் நமக்கு 1 ஸ்டாக் வைக்கணும்னா 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஸ்டாக்கு இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இதுதான் ஸ்டாக். இந்த டாட் டாட்டாக இருக்குல்ல, இது வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு. மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டூல் பார்த்து போகிறோம். இப்போ கெனாட் சைக்கிளில் போய்ட்டு ரஃபா ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியுமா? ஓகே ஃபேஸிங் பண்ணிடுவோம். ஃபேஸிங்கில் போய்ட்டு ஓகே என்ன இன்சர்ட் போட போகிறோம் அப்படின்றது ஏமா போதும். ஓகே ரைட்டு. மேலும் டூல் பார்த்து இதில் வந்து ஃபேஸிங் நேராக செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும். இது வந்து நம்ம இந்த ஜாபை வந்து சேவ் பண்ணுற பேர், ஓகேங்களா? இதை ஓகே பண்ணிட்டோன்னா இந்த அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து இந்த படத்தை வந்து 2 டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த டூலை நம்ம எடிட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன், இது எடிட் ஆகுது. எடிட் ஆகிற இடத்துல இப்போ நான் வந்து சிஎன்எம்ஜி டூல் போட்டுருக்கேன். டிஎன்ஜினா டிஎன்ஜி மாற்றிக்கலாம், சிஎன்எம்ஜினா சிஎன்எம்ஜி அந்த மாதிரி. 0.8 0.4 1.2 1.6 அந்த மாதிரி. இப்போ நான் 0.8 0.8 போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்து இது ஓகே பண்ணுறோம். இது இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் இது வந்து ரைட் ஹேண்ட் டூல், இது லெஃப்ட் ஹேண்ட் டூல், சரிங்களா? இந்த மாதிரி இது உங்களுக்கு இதிலே வித்தியாசம் தெரியும். சக்கு இந்த பக்கம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி தான் மாட்டுறது, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இதிலே நம்ம டூல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்பிஎம் ஃபீல் ரேட்டு இதிலே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ G96 G92 அந்த மெத்தடில் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா 97 கூட நீங்கள் மாத்திரம்னா மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து ஃபேஸ் பேராமீட்ரு. இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது எவ்வளோ ரா மெட்டீரியலோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாக் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஒரு ஒரு பாஸுக்கும் எவ்வளோ கட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இதில் செட் பண்ணிக்கிறோம். மினிமம் 1 பாஸில் போகணுமா, 2 பாஸில் போகணுமா, இந்த ஸ்டாக் வந்து ஃபேஸ் ஓடியோட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் நான் செலக்ஷன் பண்ணியா கிட்டத்தட்ட ஃபேஸிங்ஸு ஆல்ரெடி இருக்குது, செலக்ட் ஆகி தான் நிற்கும். ஓகே பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் மட்டும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த செலக்ட் பண்ணி இந்த டாகிள் டிஸ்பிளே இதை அமுக்குனிங்கன்னா அந்த ஒரு லைன் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு லைன் நமக்கு கண்ணுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இது வந்து மறையும். மறைஞ்சிச்சா? ஓகே மறைஞ்சிச்சு. இப்போ அடுத்து டர்னிங் போவோம். டர்னிங் பொறுத்த வரைக்கும் டூலு இது கெனாட் சைக்கிள்னால் G71 எடுக்கும். அதே இந்த டர்னிங் சைக்கிள்னால் மேனுவலாக ரஃபிங் மாதிரி ஒரு ஒரு லைனாக எடுக்கும், சரிங்களா? இப்போ கெனாட் ரஃபிங் சைக்கிளில் போகிறோம். இது ரஃப். இப்போ வந்து எந்த அதாவது அந்த கான்டூர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது எந்த மாதிரி போகணும் அப்படின்றத. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சாம்பர்லேருந்து இப்போ டேரெக்ஷன் இப்படி போகுது அப்படின்னா இந்த அம்புக்குறி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி மாற்றினோன்னா டேரெக்ஷன் மாறும். அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல முடியணும் அப்படின்னா
இந்த இடம் எனக்கு முடியணும் அப்படின்னா இது ஒரு செலெக்ஷன் மாதிரி வரும். இதில் ஏதாவது நீங்கள் ஒரு டிராயிங் போடும்போது ஏதாவது ஒரு கேப் விட்டுருந்தீங்க, இல்லை ஏதாவது ட்ரிம் பண்ணது சரியில்லை, ஒரு ரெண்டு லைனாக மாறுது மூணு லைனாக மாறுதுன்னா இந்த சிகப்பு கலர் வந்து எந்த இடத்துல வந்து அது பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல நின்றோம். அப்போ நம்ம அந்த இடத்துல டிராயிங்கில் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டுனா அங்கே போய்ட்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த தப்புமே இல்லைன்றனால இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது, கரெக்டாக நம்ம நினச்ச கான்டூருக்கு கரெக்டாக அந்த அரோ மார்க் வந்துருச்சு, இப்போ ஓகே பண்ணுறோம். இதே சிஎன்ஜி டூலே எனக்கு போதும்னா அந்த டூலே வச்சுக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி டூல் மாற்ற போகிறேன், எனக்கு டபிள்யூஎன்எம்ஜி வேணும் டிஎன்எம்ஜி வேணும் இந்த மாதிரி மாற்றணும்னா அதையே நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த சிஎன்எம்ஜியே போதுமானதாக இருக்குது, அதனால் அதையே வச்சுட்டு நான் ஓட்ட போகிறேன். அதுக்கடுத்து வந்து இது வந்து ஓவர் லேப் அமௌண்ட், அதாவது ரிலீஃப் இந்த மாதிரி அது கொடுத்து ரஃபிங் ஒரு ஒரு பாஸுக்கும் எவ்வளோ கட் எடுக்கணும், எனக்கு ஒன்றமாக தான் கட் எடுக்கணும்னா ஒன்றமாக இது வந்து சைடுக்கு கொடுக்குறோம், அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ரெண்டமாக எடுக்கும். இப்போ கொடுக்குற எல்லாமே சைடுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம், ஸ்டாக் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது இது வந்து சைடுக்கு தான் நிற்கிது. 0.1 எனக்கு ஒன்றும் போதும், அப்போ டோட்டலாக 0.2 ஸ்டாக் இருந்தால் போதும். ஜெட்டு ஒரு 0.1 ஓகே. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் தான் மேக்ஸிமம் நம்ம ஓட்டுவோம், உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வியரில் கொடுத்துக்கலாம் தப்பு இல்லை, கண்ட்ரோல்லையும் கொடுத்துக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா. ரிவர்ஸ் வியரில் மட்டும் கொடுக்க வேண்டாம் சரிங்களா. இப்போ ஜி கம்ப்யூட்டர்லேயே மேக்ஸிமம் கொடுக்குற பெட்டர் தான், இது காமன் செஷனை பொறுத்த வரைக்கும் இது ரைட்டே தான். அதுக்கடுத்து இன்னொன்று பார்க்குறது என்னென்னா பிளஞ்ச் பேராமீட்டர், இதில் என்னென்னா எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம எடுக்கணும், ஓடியை சுத்தமாக தொடச்சிட்டு போயிடணும், ஃபேஸில் இந்த மாதிரி பள்ளம் இதெல்லாம் குரூவ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீ எடுக்க வேணாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓடியும் ஃபேஸ்லேயும் எந்த இடத்துலையுமே கேப் இருக்கக்கூடாது, டூலால் எவ்வளவு போக முடியுமோ அந்த அளவுக்கு போகட்டும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓடியும் ஐடியா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் எடுத்தால் போதும், இந்த மாதிரி இப்போ இங்கே குரூவ் இருக்குல்ல இந்த பள்ளம்லாம் அப்படியே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கட்டும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறோம். எக்ஸ்டன் டு கான்ட்ரோனா நம்ம ஸ்டாக்கை வந்து நீ மைண்டில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறோம், இதை கொடுக்கலைன்னா ஸ்டாக் அது கால்குலேட் பண்ணிக்காது, நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பாயிண்ட்னு, அதனால் நான் இதை கொடுத்துட்றேன். ஏன்னா அதான் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அட்ஜஸ்ட் கான்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல ஸ்டாக் இருக்குன்னு அது காட்டும், காட்டிச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு பிளிங்க் ஆச்சுல இந்த மாதிரி காட்டும். ஓகே ரைட்டு, இப்போ நம்ம ஓகே பண்ணுறோம், இப்போ ஓட போகுது பார்த்தீங்களா. இந்த குரு பள்ளத்தை வந்து அது எடுக்கவே இல்லை, ஏன்னா நம்ம வந்து வந்து பிளஞ்ச் பேராமீட்டரில் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டோம் அந்த பள்ளத்தை எடுக்காத அப்படின்னு, அது மாதிரி இந்த பள்ளத்தையும் எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி எதுக்கு நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனை வந்து அடுத்த தடவை செலெக்ஷன் சைக்கிள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், அதனால் மறுபடியும் இதை கிளிக் பண்ணி இந்த இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த தடவை அந்த சைக்கிள் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த குரு ரஃபிங் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம், மறுபடியும் டூல் பார்த்து போகிறோம். கெனட் சைக்கிளே நீ குரு போடுறதுனால போடலாம், இல்லை இதில் போடுறதுனால போடலாம், இதில் போடுவோம் குரு. செயின் செலக்ட் பண்ணுற ஓகே. இப்போ எங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் ஆக்ஷன் மாறு இப்படி வச்சுட்டு மறுபடியும் இந்த ஆப்ஷன் ஓகே. இப்போ இந்த மாதிரி சக்கு இந்த மாதிரினா இப்படி தான் டூல் நிற்கிது எனக்கு ஓகேங்களா. இப்போது இது என்ன, இது இந்த படத்துலேயே நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். இப்போ இந்த டி போட்டிருக்கா, அப்போ இதுதான் வித்து, வித்து வந்து இப்போ 6 மந்த் வித்தில் இருக்குது. இப்போ 4 மந்த்ஸ் தான் இருக்குன்னா 4 மந்த் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து சி வந்து ரேடியஸ், இந்த சியை வந்து இன்சர்ட் பாக்ஸில் பாருங்கள், 4 மந்த்ஸ் செட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 0.8 இருக்கும், இல்லைனா 0.4 இருக்கும் சரிங்களா. இப்போ 0.4னா 0.4 அந்த பாக்ஸில் பார்த்துட்டு நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொடுக்கணும், ஹோல்டர் இதை கால்குலேட் பண்ணி, ஏன்னா இந்த சி இருக்குல்ல இது வந்து எவ்வளோ டெப்த்துக்கு இங்கேருந்து போகுதுன்னு பார்த்துங்க. எனக்கு வந்து மேஜர் ஓடி 100, இது வந்து 70 30 அப்போ சைடுக்கு வந்து 15 அம்மா, 15 அம்மத்துக்கு கம்மியாகாமல் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து இது சி வந்து 18.9 இருக்குது, நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு 20 அம்மா நிப்பாட்டிக்கிறேன். நிப்பாட்டிட்டேன்னா இந்த டூலோட ஹைட் வந்து எனக்கு கூடுற மாதிரி காணும். இப்போ பாருங்கள் டூல் நம்பரு இந்த மாதிரி ஆர்பிஎம் மாற்றுறது எல்லாமே இங்கே மாற்றுறேன்னா மாற்றிக்கோங்க சரிங்களா. இப்போ ஓகே பண்ணிட்டோம்னா அந்த படத்தில் இமேஜில் தெரியும் இந்த மாதிரி மொதல் வந்து சின்னதாக இருந்துச்சு, கொஞ்சம் நீளமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து குரு ஷேப் பேராமீட்டர், இது வந்து யூஸ்
பவுண்டரியில் கொடுத்துக்கோங்க, ஓடி வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து குரு ரஃபிங் பேராமீட்ரு, இதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாக் எவ்வளோ, பொசிஷன் பாயிண்ட் எவ்வளோ நிற்கணும் அப்படின்னு. எனக்கு இது ஒன்றை மாத்திரம் நின்னால் கூட போதும், இல்லை பாயிண்ட் ஃபைவ்ல நின்னால் கூட எனக்கு போதும், பாயிண்ட் ஃபைவ். அதுக்கடுத்து வந்து இது வந்து நம்ம வந்து G75 சைக்கிளில் கொடுப்போம் தெரியுங்களா. இப்போ ஒரு மூணு மூணு செட்னா அந்த கியூ வேல்யூ வந்து 2.5 கொடுப்போம் சரிங்களா. அது வந்து என்னென்னா அந்த சைக்கிளில் எம்எம் கணக்கில் நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி மேனுவல் சைக்கிளில் போடுறம்போது என்ன பண்ணிக்கிறது, அது பெர்சன்டேஜ் கணக்கில் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் நாலு மந்த் செட்னா நாலு மந்த் செட்டுக்கு 75% எவ்வளோ அது மட்டும் செட் ஆகும் அந்த மாதிரி சரிங்களா. மாஸ்டர்காம்னால அது பெர்சன்டேஜ் கணக்கில் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இது எக்ஸில் எவ்வளோ ஸ்டாக்கு, ஜெட்டில் எவ்வளோ ஸ்டாக்கு. எனக்கு எக்ஸில் பாயிண்ட் ஒன்று இருந்தாலே போதுமானது, அதனால் இப்போ நான் ஓஃபையே வச்சுக்கிறேன். ஜெட்லேயும் அது மாதிரி எனக்கு ஓஃபையே போதும். சைடுக்கு ஓஃபை, இந்த செவருக்கு இந்த சைடு ஓஃபை, இந்த சைடு ஓஃபை சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரஃபிங், இப்போ வந்து பிளஞ்ச் பண்ணி பிளஞ்ச் பண்ணி இப்படியே பிளஞ்ச் பண்ணி பிளஞ்ச் பண்ணி ஓடணுமா, இல்லை பிளஞ்ச் பண்ணி இப்படி ஒரு ஸ்மூத்தாக ஓடணுமா, அதுதான் இதோட அர்த்தம். ஸ்டெப்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக நிற்கும் ரஃபிங் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கடுத்து ஸ்மூத்துனா அப்போயே லைட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடும் அந்த மாதிரி சரிங்களா. இதை நான் எப்போவுமே மேக்ஸிமம் ஸ்மூத்தெலாம் வைப்பேன். நீங்கள் ஸ்டெப் வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க, ஸ்மூத்தில் வச்சானா கொஞ்சம் சைக்கிள் டைம் கூட ஓடும், ஸ்டெப் வச்சுக்கிங்க கொஞ்சம் கம்மியாக ஓடும் அவ்வளோதான். மற்றபடி வித்தியாசம் எதுவும் இல்லை, சைக்கிள் டைம் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக ஓடும். மற்றபடி இன்சர்ட்டோட லைஃப் பக்காவாக இருக்கும், எந்த சிப்புமே சிக்காது. குருவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குருவெல்லாம் நம்ம ஓட்டணும்னா இன்சர்ட் பயங்கரமாக சிக்கும், நிறையா உடையும். ஆனால் இந்த மாதிரி இது ஸ்டெப்லேயும் ஸ்மூத்தில் போட்டோம்னா மாஸ்டர்காம் பொறுத்த வரைக்கும் அந்த இன்சர்ட் உடையிறது வந்து ரொம்ப 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 குறையும். நான் எக்கச்சக்க ஜாப் ஓட்டியிருக்கேன், இந்த மாதிரி மாஸ்டர்காமை பொறுத்த வரைக்கும் குரு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பெக் குருவிங்கில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு எவ்வளோ போகணும் அப்படின்றது நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் வச்சுக்கேன், இல்லை மூணு அம்மா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் ரெண்டு மாதத்தில் சாத்தியம் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டெப்த் ஆஃப் கட்டு, இது வந்து ரஃபிங் பாஸில் டெப்த் பெர் பாஸ், ஒரு ஒரு பாஸுக்கும் எவ்வளோ போகணும், எனக்கு ரெண்டு அம்மா போகணும். ஓகே, இது வந்து ஜிக்ஜாக் மெத்தடில் ஓட்ட போகிறோம். சேம் டேரக்ஷன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சைக்கிளில் ஓட்டின மாதிரி, இது ஒரே மாதிரி தான் டேரக்ஷன் ஓடும். இது பர்ரு சிக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஜிக்ஜாக் மெத்தடில் ஓட்டால் மட்டும் தான் உங்களுக்கு பர்ரு சிக்காது, அதனால் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து குரு ஃபினிஷிங், இதை நீங்கள் எதுவுமே மாற்றணும் அப்படியே விட்டுருங்க சரிங்களா. இது என்னென்னா எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபினிஷ் பாஸ் ஒரு பாஸ் போகணுமா ரெண்டு பாஸ் போகணுமா, அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு குரு இருக்குது அப்படின்னா இந்த ரைட்லேருந்து லெஃப்ட் வருமா ரைட்லேருந்து ரைட் வருமா, இந்த டேரக்ஷன் தான் இதெல்லாம் சரிங்களா. இதெல்லாம் அந்த மாதிரி தான், இது ரொம்ப சிம்பிள் தான், இது அப்படியே விட்டுருங்க அது ஓடி முடிஞ்சிடும். இப்போ ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கு இல்லையா ஓடட்டும். இந்த மாதிரி ஓடிச்சப்பனா பர்ரு தலையெல்லாம் நின்னாலும் சுத்தவே சுத்தாது, பக்காவாக ஓடும். ஓட்டிக்க ஓட்டிக்க, நீ இடிக்க போறியா இடிச்சுக்க. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும். ஓகே, இப்போ இதையும் அதே மாதிரி இந்த தேவையில்லாத ஆங்கிள்லாம் தூக்கி விட்டுருவோம். இப்போ இந்த ஒரு இடத்துல குரு இல்லையா, இதையும் தூக்கி விட்டுருவோமா. அதே மாதிரி டூல் பார்த்து குரு, ஓகே செலக்ட் பண்ணி இதை அப்படி பென்ஸ் பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ வச்சது அதே வச்சுக்கலாமா, இது பத்தமாக விற்றுருக்கு, நாலாம் மனுஷட்டே செட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதை வச்சே கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஆமாம் ஆமாம், ஓகே ரைட்டு, இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது ஓடி ஃபினிஷ் பண்ணிடுவோம், டூல் பார்த்து ஃபினிஷிங்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். இங்கே முடிஞ்சிடுது, ஓகே பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து VNMG செட்டு போடுவோம், டபுள் கிளிக் பண்ணிட்டு 0.4 மாற்றிக்கலாம்.
ஓகே, பேராமீட்டர் எல்லாம் ஓகே தான். எக்ஸ்டன் ஸ்டாக் கான்டூர் பிரெஞ்ச் பேராமீட்டர் இதெல்லாம் ஓகே தான். செலக்ட் பண்ணிட்டா அப்படியே முடிஞ்சிடும். ரைட், இப்போ ஜாப் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. அடுத்து த்ரெட்டு மட்டும் ஓட்ட போகிறோம் சரிங்களா. அடுத்து டூல் பாத்து த்ரெட்டிங். இப்போ த்ரெட்டிங் வந்து இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு, இந்த சைடு இருக்குதுலாம் லெஃப்ட் ஹேண்டு, இப்படி இருந்தால் மட்டும் தான் ரைட் ஹேண்டு. அதில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஓடி த்ரெட்டிங் ரைட்டு, இது ஓடி த்ரெட்டு லெஃப்ட்டு, இந்த மாதிரி சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்டில் கரண்ட் டூல் செட்டிங் மாடிஃபிகேஷன். ஓகே, மொத்த மாடிஃபிகேஷன் ஒன்று போகிறேன் இப்போ. ஓகே, மெட்ரிக் த்ரெட்டு தான் இப்போ நம்ம ஆட்ட போகிறோம் M30, அதனால் மெட்ரிக் த்ரெட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஹோல்டர்ஸ், ஹோல்டர் ரைட் ஹேண்டு தான் தப்பு இல்லை. பேராமீட்டரு ஓகே, இதெல்லாம் எனக்கு ஓகே தான். அடுத்து த்ரெட்டு ஷேப்பு, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மேனுவலாக நமக்கு தெரியும்னா M30னா M30க்கு சாரி மேஜர் டயா மினிமம் டயா நமக்கு தெரியும் அப்படின்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க சரிங்களா. இது வந்து லென்த்துக்கு, லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 mm த்ரெட்டு போட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ மைனஸில் 50. அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் 0, பொசிஷன் பாயிண்ட் வந்து நான் ஒரு 2 mm இல்லை 3 mm மாற்றிக்கிறேன், 2 mm. அதுக்கடுத்து வந்து நான் இப்போ வந்து மேஜராக எனக்கு 30க்கு எவ்வளோ மேஜர் டே மினிமம் டேனா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவோம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்டாக டேபிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இதில் வந்து இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா த்ரெட் இருக்கும், யூஎன் இருக்கும், என்பிடி த்ரெட் இருக்கும். இது வந்து அமெரிக்கன் பேக்கு, இதுதான் எம்பிடி சரிங்களா. இது வந்து மெட்ரிக் த்ரெட்டு, மெட்ரிக் த்ரெட்லேயே நார்மல் இருக்கும், ஃபினிஷிங் இருக்கும் சரிங்களா. இது மெட்ரிக் எம் ப்ரொஃபைல் பொருட்கள், இதுதான் நம்ம ரெகுலராக போடுறது. இதில் வந்து நான் இப்போ M30 போட போகிறேன். M30னா மேஜர் டே வந்து 30 mm இருக்கணும். எங்கே இருக்குது, இந்த இருக்கும் 30 mm. 30 mm ஃபைன் இருக்குது, இது கோரஸ் த்ரெட்னா ரஃப் சரிங்களா. இப்போ நம்ம எப்பவுமே இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக லேத்து மாதிரி இதுதான் வரும். இப்போ வந்து இதோட த்ரெட்டோட டெப்த்து 1.8945 ஒரு சைடுக்கு. இது தான் நம்ம இதில் வந்து பி வேல்யூவாக கொடுப்போம், 1894 அந்த மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது மினிமம் டே எக்ஸலில் கொடுப்போம். இதை நம்ம பொசிஷன் பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்போம், 30 32 கொடுத்துப்போம். அதுக்கடுத்து வந்து இது வந்து எஃப்பில் கொடுப்போம், 3.5 ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்து த்ரெட்டு கட்டு பேராமீட்டர், இதில் என்ன இருக்குது, ஈக்குவல் டெப்த்து ஈக்குவல் ஏரியா. ஆமாம், இது வந்து நம்ம சைக்கிளாக இல்லை பாக்ஸாக அந்த மாதிரி போடுறது. இது கிணறுனா பாக்ஸு சாரி சைக்கிளில் G76 வரும், பாக்ஸுனால் சிங்கிள் லைனில் வரும் அந்த மாதிரி. இது வந்து ஒரு இதோட செலக்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்கன்னு. இது வந்து ஃபினிஷிங் பாஸு, நம்பர் ஆஃப் பாஸில் ஒன்று கொடுத்துட்டோன்னா 1, இல்லை 2 வேணும்னா இங்கே நமக்கு 2 3 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து மல்டி ஸ்டார்ட்டு, இதை செலெக்ஷன் பண்ணிங்கன்னா மல்டி ஸ்டார்ட் த்ரெட் வரும், அதாவது ஒரே ரவுண்டில் 2 த்ரெட் வரும் இல்லையா. நான் ஆல்ரெடி ஒரு வியை போடுவேன் சரிங்களா. இது மல்டி ஸ்டார்ட் த்ரெட் வேணும்னா மல்டி ஸ்டார்ட்டு, இல்லை வேணாம்னா வேணாம், அவ்வளோதான். இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டார்ட் தான் போட போகிறோம், அதனால் இதை வச்சுக்கலாம். ஓகே பண்ணிட்டோன்னா த்ரெட்டு முடிஞ்சு. ரைட், ஒரே லைன் போயிருந்து நினச்சிடாதீங்க, இது சிமுலேஷனில் அப்படி தான் காட்டும், உங்களுக்கு பெருசாக காட்டும்போது ரெகுலராக வரும். இப்போ மொத்தத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை வச்சு பாருங்கள், 3D எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் வரும் ஜாபு, கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இங்கே என்ன பார்த்துக்கோன்னா சேம்பர் அடிச்சிட்டோம், ஒரு குரூப் பார்த்துட்டோம், இந்த கீழே இங்கே 5 mm ரேடியஸும் அடிச்சிட்டோம். இந்த மாதிரி இங்கே 5 mm ரேடியஸ் அடிச்சிருக்கோம், இங்கே 10 mm ரேடியஸ் அடிச்சிருக்கோம், ஒரு டேப்பர் அடிச்சிருக்கோம், இங்கே ஒரு குரூப் போட்டிருக்கோம், த்ரெட்டும் போட்டாச்சு சரிங்களா. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஓகே பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே இங்கே செலக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். G1 கொடுத்துட்டிங்கன்னா ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதோடய ப்ரோக்ராம் வந்துடும், நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது
இது ஒரு ப்ரோக்ராம் வந்துடும். இதில் ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் முக்கியமான விஷயம்லாம் கொஞ்சம் இருக்குது எடிட் பண்ணுறதுல, அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்தே ஆகணும். என்னென்னா நமக்கு எது தேவையில்லைன்னா G18 தேவையில்லை, இதை நம்ம தூக்கிடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் G29 தூக்கிடுவோம் நம்ம, இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம கொடுப்போம். இது வந்து மெட்ரிக்னு சொல்லி அது நமக்கு இன்புட் பண்ணுது, இதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆல்ரெடி நம்ம மிஷின் மெட்ரிக்லாம் இருக்குது. ஏன்னா சப்போஸ் இது கொடுக்கும்போது ஆல்ட்ரு பண்ணும்போது G20 மாற்றிட்டீங்க இல்லை ஏதாவது எடிட்டிங் தப்பாக இருந்துச்சுன்னா மிஷின் இன்ச்சஸாக மாறிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும் சரிங்களா. அதனால் வந்து இந்த லைனெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணும்போது தூக்கிடுங்க. அடுத்து G54 இதுவும் நமக்கு தேவையில்லை, இதை வந்து நீங்கள் G40 வேணால் மாற்றிக்கோங்க. கட்டர் காமசேஷன் கேன்சல் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவையில்லைன்றதை சரிங்களா. இப்போ G40 மாற்றிக்கோங்க. G40 அடுத்து வந்து G80 தூக்கிடுங்க. அது வந்து இந்த G20 தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேரியேஷன் ஸ்பிண்டில் ஸ்பீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை எடுத்துட்டிங்களா, இதை வேணும்னா இதை வச்சுக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னா இந்த G97 800 இதிலே ஓடிக்கும் சரிண்ணா, வேணும்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தான் இப்போ நம்ம பார்த்தாலும் G71 யூ நம்ம இங்கே பாயிண்ட்டே கொடுத்தோம், மொத்த ஸ்டாக்கு 1 அம்மா நிற்கும். சார் இது ரஃபிங் ஸ்டாக்கு 1 அம்மா, டோட்டலாக 2 அம்மா, சைடுக்கு 1 அம்மா கொடுத்தோம், இங்கே பாயிண்ட்டு மொத்தமாக ஸ்டாக்கு நிற்கும். இது மாதிரி இந்த G71 சாரி இந்த 100க்கு நேராக இருக்குல்ல, இதுவும் நமக்கு தேவையில்லை எடுத்துக்காது. இருந்தாலும் வேணாம்னா அழிச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ R வராமல் IK வருது, இது எப்படி மாத்திரம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு IK வந்தாலுமே ஓகே தான், மிஷின் எடுத்துக்கோ, மிஷின் எடுத்து தப்பு பண்ணாது. அடுத்து இன்னொன்று இந்த எரர் வரும், இது UW மட்டும் தான், V வராது சரிங்களா. இது வந்து அந்த ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா இது V தேவைப்படும், இப்போ நமக்கு அது இல்லைன்றனால அதையும் டெலிட் பண்ணிக்கணும். இது இருந்துச்சுன்னா அலாரம் வரும், அதையும் பார்த்துக்கணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட எடிட் பண்ணுற வேலையெல்லாம் அவ்வளோதான். இது மட்டும்தான் மெயின், எல்லாத்துலேயுமே இது இருக்கும், இந்த யூவி எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ த்ரெட்டிங் சைக்கிளை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இது ஒரே பஸ் தான் ஓடியிருக்கா. ஆஹா, அப்போ த்ரெட்டிங் இங்கே மாற்றணும் சைக்கிளில், எங்கே போய் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஈக்குவல் ஏரியாவில் போட்டோமா, ஓகே. இப்போ ஈக்குவல் டெப்த்தில் போடுவோம். அமௌண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கட்டு எவ்வளோனா எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று போதும். நம்பர் ஆஃப் கட்டு தேவையில்லை எனக்கு, ஈக்குவல் ஏரியாலே போதும். நம்பர் ஆஃப் லாஸ்ட்டு கட்டு, ஃபினிஷிங் பாஸு ஒரு 3, ஏய் 3. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, வேறு அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் மாற்றலாம், இதை மட்டும் ரீஜெனரேட் பண்ணி இப்போ பார்க்கலாம் இதுக்கு என்ன வருதுன்னு. அது சொல்லுங்களா. இப்பயும் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு நடக்குது, R தேவையில்லை, இது வந்து டேப்பர் வேல்யூ. Q 1000, P 18000. இந்த 65, இது ஒரு தப்பு நடக்கும் மாஸ்டர் கேம்ல, அது வந்து மைக்ரானுக்கும் அடுத்த லெவலில் எடுத்துக்கணும். நான் எப்போவுமே இதை வந்து 4 டிஜிட்டில் மட்டும் வச்சுப்பேன், இதை வந்து 1 டிஜிட் டெலிட் பண்ணி விட்டுருங்க. இது அதிகமாக போகும் இந்த மாதிரி கொடுத்தா, மைக்ரானில் தான் கொடுக்கணும், இது முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஏன் மாஸ்டர்காம் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி வருதான்னு தெரியல, இ தான் வரும் எஃப்க்கு பதில் என்னதில், நான் இதையும் மாற்றுவேன். ஒரு சில தப்பு நடக்குது என்னதுலேயும், மற்றபடி இதில் வேறு எந்த தப்பு நடக்காது. வேறு என்ன, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, தேவையில்லை. இப்போ கிட்டத்தட்ட மாஸ்டர் கேமில் ஒரு ஓடி டர்னிங் ரஃபிங் எல்லாமே பார்த்தாச்சு. பேராமீட்டர் 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 ஸ்டாக் கிளியரன்ஸ் பேராமீட்டர்
அதே தான் வருது, இ தான் வருது, இதுவும் அதே மாதிரி ஒரு டிஜிட்டை நம்ம அழிக்க வேண்டி தான் வருது. இது ஏன் சாஃப்ட்வேரில் தான் இப்படி வருதா என்னன்னு தெரியல, நானாக இதை அழிச்சுட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு கிட்டத்தட்ட. வேறு எதனா மாஸ்டர் கேமில் அடுத்து ஒரு சாம்பிள் ட்ராயிங் போட்டு வேறு ஏதாவது ஐடி ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னால் மெசேஜ் பண்ணுங்கள்.